ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். மகாலட்சுமி தாயாருக்கு இந்த பொருளை வைத்து வணங்கினாலே போதும், வீட்டில் பணப்புழக்கமானது அதிகரிக்கும். எப்படி மகாலட்சுமி தாயாரை வழிபட வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வீட்டு பூஜை அறையில மகாலட்சுமி தாயாருக்கு விளக்கேற்றி வழிபட்டு வந்தாலே மகாலட்சுமி தாயாருடைய அருட்கடாட்சம் நம் வீட்டில் இருக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. அந்த வகையில மகாலட்சுமி தாயாரை வழிபடும் பொழுது இந்த பழத்தை வைத்து வழிபட்டால் நிச்சயமாக நம்ம வீட்டுல லட்சுமி கடாட்சமானது நிறைந்திருக்கும், பண புழக்கமானது அதிகரிக்கும். வீட்டில் எப்பொழுதும் கஷ்டம் இருக்கக்கூடாது, பணமானது சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், பண புழக்கம் இருக்க வேண்டும், பண பற்றாக்குறை இருக்கக்கூடாது, வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைக்க வேண்டும் என்று பலவிதமான பிரார்த்தனைகளோடு பூஜைகள் செய்வோம். பணம் எவ்வளவு வந்தாலும் நமக்கு கடைசியாக மிஞ்சுவது பற்றாக்குறை தான். காரணம், பண வரமானது அதிகரிக்க அதிகரிக்க நம்முடைய தேவைகளும் அதிகரித்து கொண்டே இருக்கும். எந்த மனிதரும் எனக்கு இவ்வளவு பணம் போதும் அப்படின்ற சொல்லை வாழ்நாள் முழுவதும் சொல்லவே மாட்டார்கள். தனக்கான வருமானத்தில் தனக்கு வரக்கூடிய வருமானத்தை வைத்து மனதார திருப்தி அடைந்தால் மட்டுமே வாழ்க்கையில நிறைவு என்பது ஏற்படும். பணத்தின் மீது ஆசையே இல்லாமல் வாழ முடியாது. ஏன்னா இன்றைய காலகட்டங்கள்ல நம் வாழ்நாளை ஓட்டுவதற்கு ஒவ்வொரு நொடியிலும் நமக்கு பணமானது மிக முக்கிய தேவையாக இருக்குது. பணம் இல்லை என்றால் நம்மை மதிப்பதற்கு இந்த உலகத்தில் ஆளே கிடையாது, நம் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளவும் முடியாது. அதற்காக கண்டிப்பாக நம் பணத்தை ஈட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு மகாலட்சுமியை நாம் வசியப்படுத்த வேண்டும், சுக்கர பகவானின் அருள் நமக்கு கிடைக்க வேண்டும். இதற்கு ஆன்மீக ரீதியாக சில வழிபாட்டு முறைகளை நாம் பின்பற்ற வேண்டும். மகாலட்சுமிக்கு படைக்க வேண்டிய நிவேதனம் அத்திப்பழம். அத்திப்பழத்தை நாம் பல பேர் பார்த்திருக்க கூட மாட்டோம். அத்திப்பழம், பழங்கள் ஆகியவை இன்றைக்கு மார்க்கெட்ல கிடைக்குது. உலர வைத்த அத்திப்பழம் வட்ட வடிவில் கூட கடைகள்ல கிடைக்கக்கூடியது. இதில் உங்களுக்கு எந்த வகையான அத்திப்பழம் கிடைத்தாலும் அதை வாங்கி உங்களுடைய வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த அத்திப்பழத்தை வாரந்தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றி நிவேதனமாக அத்திப்பழத்தை படைத்து இறை வழிபாடு செய்ய வேண்டும். நிவேதனமாக வைத்த அந்த பழத்தை நீங்கள் பிரசாதமாக சாப்பிடலாம். தொடர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களுடைய வீட்டில இந்த வழிபாட்டை செய்து வாருங்கள். நிச்சயமாக பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு விடிவு காலமானது பிறக்கும். கடன் பிரச்சனை தீரும், உங்க வீட்டுல பண புழக்கமானது அதிகரிக்கும். இதே போல வெள்ளிக்கிழமை நவகிரகங்களில் சுக்கர பகவான் இருப்பார். அந்த சுக்கர பகவானுக்கு இந்த அத்திப்பழத்தை கொண்டு போய் நிவேதனமாக வைத்து அர்ச்சனை செய்து அந்த அத்திப்பழத்தை வீட்டிற்கு கொண்டு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் சாப்பிடலாம். முடிந்தால் பதப்படுத்தப்படாத அத்திப்பழம் கிடைக்கும் பட்சத்துல அதை மாலையாக கட்டி சுக்கர பகவானுக்கு அணிவித்து வழிபட்டு வாருங்கள். கோவில்கள்ல மகாலட்சுமி சன்னிதானம் இருந்தால் மகாலட்சுமிக்கும் இந்த அத்திப்பழத்தை மாலையாக அணிவிப்பது பல வகையான நன்மைகளை நமக்கு கொடுக்கும். அத்திப்பழம் நமக்கு மகாலட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும், வட்ட வடிவில் பதப்படுத்தி இருக்கும் அத்திப்பழத்தை நீங்கள் தினம்தோறும் 2 அல்லது 3 பழங்கள் சாப்பிட்டு வந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். இந்த அத்திப்பழம் ஆரோக்கிய ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல பலன்களை கொடுக்கக்கூடியது. அதனால மகாலட்சுமி தாயாருடைய அருட்பார்வை, அருட்கடாட்சம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் வீட்டில் இந்த எளிமையான வழியில் பூஜை செய்து மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். நிச்சயமாக செல்வ செழிப்பான வாழ்வானது உண்டாகும். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.